எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை அம்மா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு சூப்பரான உருண்டை குழம்பு தான். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான பொருள், ஒரு எலுமிச்சை சைஸுக்கு வந்து புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். அதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், ஒரு தக்காளி போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்க சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, ஒரு தக்காளி 4 வெட்டிக்கோங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து, பூண்டு 1 கைப்பிடி அளவு. இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு புரிஞ்சதும் ஜீரகமும் வெந்தயமும் போடலாம். அப்புறம் பூண்டு, சின்னங்காய் நல்லா ப்ரௌனாக வதக்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கணும். தக்காளியோட உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கரைச்சு புளி தண்ணி தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் கொதிக்கணும். இந்த கடலைப்பருப்பு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டிட்டு அரைக்கணும். இதுல வந்து சோம்பு, அப்புறம் வந்து சோம்பு உப்பு போட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதை தான் வந்து நம்ம உருண்டையா இது பண்ணி அதை போடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, தட்டு எடுத்துடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து உருண்டை பண்ணி போட்டுடலாம். இப்போ அரைச்ச அரைச்ச உருண்டையெல்லாம் ஒன்றொன்னா போட்டுடலாம். தட்டு போட்டு முடியும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ உருண்டெல்லாம் வெந்துட்டு இருக்கும். வந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா உருண்டை வெந்துடுச்சு. அவ்வளோதான், இதை நம்ம இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இப்போ பவுலில் மாற்றியாச்சு. சுவையான உருண்டை குழம்பு ரெடி. Thank you, friend.